இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ட்ரெடிஷனலான ஜார்ஜியன் ஸ்வீட்ஸ் அண்ட் கேண்டீஸ். இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சச்சுக்கல்லா. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா போர் வீரர்கள் வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வீரர்கள் வந்து நடுவில் கொஞ்சம் சோர்ந்து அடைஞ்சிருவாங்க. அப்போ இவங்க வந்து இதை ஸ்நாக்ஸை சாப்பிட்ருக்காங்க. ஸோ இதை சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுபடியும் புத்துணர்ச்சி வந்து போர்க்காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக சண்டை போட்டிருக்காங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்னிக்கர்ஸாக பயன்படுத்தியிருக்காங்க. எப்படி நமக்கு ஒரு ஸ்னிக்கர் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகுமோ அதே மாதிரி நீங்கள் ஒரு சச்சுக்கலாக எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாகும். இது பார்க்க சாசேஜ் மாதிரி இருக்கிறனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மீட்டுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு மீட் இல்லை. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் ஹேசல் நட்ஸ், வால்நட்ஸ் இந்த மாதிரி நட்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு சுச்சுக்கலாக பற்றி முழுசாக தெரியணும்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா சுச்சுக்கலா மட்டும் இல்லை, நிறைய லோக்கல் ஸ்வீட்ஸும் இருக்குது. ஆனால் அதோட பேர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த சுச்சுக்கலா வந்து நமக்கு கிஃப்ட்டாகவும் ரேப் பண்ணி தருவாங்க. அதனால் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போய் தரலாம். ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல் மேத் ஸ்டிக் லைட் அப் யுவர் பிரெயின். ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ருஸ்தாவெளிக்கு வந்திருக்கோம். ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலான ஜார்ஜியன் ஸ்வீட்ஸ் ட்ரை பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ ட்ரெடிஷ்னலான ஜார்ஜியன் ஸ்வீட்ஸ்னால் எப்படி நம்ம ஊரில் வந்து தேன் முட்டாய், அதுக்கப்புறம் தேன் குழல் அப்படிலாம் வந்து வாங்கி சாப்பிடுவோமோ அதே மாதிரி ஜார்ஜியாவில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுர்ச்சிக்கலா. ஸோ நம்ம சுர்ச்சிக்கலா வாங்குறதுக்காக தான் ருஸ்தாவெளி வர வந்திருக்கோம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து அதுவும் அங்கே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த கடையில் தான் நம்ம வந்து சுர்ச்சிக்கலா வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே வாங்கியாச்சு. ஸோ நம்ம இதை வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சுர்ச்சிக்கலாவோட அப்பியரன்ஸை பார்த்துக்கிறது நிறைய பேர் வாங்காமல் போகிறாங்க. மெயினாக இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா வாங்காமல் போகிறாங்க. ஸோ அதனால தான் ஸோ இது வந்து யாருமே இது வரைக்கும் ஸ்டேட்டஸும் எதுவுமே போட்டதில்ல. ஸோ இந்த கடை பேர் பார்த்திங்கன்னா பகடி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான சுர்ச்சிக்கலா கிடைக்கும். ஸோ நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஜார்ஜியன்ஸ் கிட்ட கேட்டு அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஷ்ஷான சுர்ச்சிக்கலா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ருஸ்தாவெளிக்கு வந்திருக்கோம். சரி, நம்ம இதை வந்து நம்ம இனி டேஸ்ட் பண்ணுறலாம். ஸோ வாங்க நம்ம போகலாம். ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெட்ரோ யூஸ் பண்ண போகிறோம். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷனால் மெட்ரோ வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு. இப்போ தான் திறந்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ருஸ்தாவெளி மெட்ரோ மூலமாக நம்ம வந்து வக்சாலுக்கு போக போகிறோம். ஹே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம அங்கேருந்து இப்போது நம்ம வக்சால் வந்தாச்சு. ஸோ வக்சால் ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நான் காலையில் பார்த்தீங்கன்னா காலேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த கடைக்கு போயிட்டு அதாவது படாகி கடைக்கு போயிட்டு நாங்கள் வந்து தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கடை பார்த்தீங்கன்னா படாகி கடை. ஸோ சொச்சிக்கிலா வாங்கியிருக்கோம். ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ ஒரு சொச்சிக்கிலா எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ இது எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது ஹோம் மேட். இப்போ உங்களுக்கு நான் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்து ஸ்னிக்கர் சாப்பிட்டா எப்படி வயிறு பசிலாம் போகும் அதே மாதிரி தான் இந்த சர்ச்சிக்கலா. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே வந்து நட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோல்டு எடுத்துக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கிரேப் ஜூஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அது மூலமாக எடுத்து செஞ்சுருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல நட்ஸு ஹேசல் நட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நான் இந்த பெரிய பீஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக நான் ஒரு சின்ன பீஸ் சாப்பிட்றேன். ஏன்னா பெரிய பீஸை என்னால் சாப்பிட முடிக்க முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கூட தருவாங்க. ஸோ இந்த சின்ன பீஸ் தான் நான் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். சரி வாங்க சாப்பிட்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நட்ஸெல்லாம் இருக்குது. ஸோ இந்த த்ரெட்டு தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மோல்ட் மூலமாக கிரேப் ஜூஸ்லாம் வச்சு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரில. ஸோ அப்படி செய்வாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நட்ஸு எல்லாமே போட்டிருப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஸ்னிக்கர்ஸ் மாதிரி. ஸோ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்னிக்கர்ஸ் தான் இப்படி காப்பி அடித்து செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ பொறையடிச்சு. ஓகே, இதனால தான் சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல்.
ஸோ பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நிறைய பேர் ஏன் இதை வாங்க மாட்டேங்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேண்டில் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு மென்டாலிட்டியே இருக்கும், ஏதாச்சும் அழகாக இருந்தால் தான் வாங்குவாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்க வெளியில் கேவலமாக இருந்துச்சுன்னா வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனாலவே பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் வாங்காமல் யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிடும். ஸோ சாப்பிட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒயிட் ஒயின் உள்ள ஃப்ளேவர் வந்து டேஸ்ட் பண்ணியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா கிரேப் ஒயின். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹேசல் நட் இருக்குது. ஸோ இதையும் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒயிட் ஒயின் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வால்நட் இருக்குது. ஸோ இது எப்படி சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட்டு பிடிச்சி தான் சாப்பிடணும். ஸோ உள்ளே இந்த த்ரெட் வரும். என்ன கேட்டிங்கன்னா ஒயிட் ஒயின் உள்ள தான் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒயிட் ஒயின் வித் வால்நட், கிரேப் ஒயின் வித் வால்நட் வந்து என்ன சொல்ல, கொஞ்சம் கிரேப் கொஞ்சம் புளிக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி சொல்லணும்னு தெரில, ஆனால் நல்லா தான் இருக்குது, ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஒயிட் ஒயின் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சுச்கிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படகி ஸ்டோரில் மட்டும் கிடைக்கணும் இல்லை, எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். பார்த்தீங்கன்னா என் தெரு பக்கத்து நான் வீட்டை விட்டு கீழே இறங்கினாலே ஒரு கடையில் கிடைக்கும். எண்ணெய் இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லாவே கிடைக்கும், மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான், என்ன சொல்ல, ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். ஸோ அதனால தான் உங்களுக்கு காமிக்கலான்னு வந்தேன். ஸோ நம்ம எப்படி நம்ம ஊர்லலாம் தேன் மிட்டாயெலாம் இருக்கும், அதே மாதிரி இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சுச்சிக்கலா இதே மாதிரி நிறைய லோக்கல் ஸ்வீட்ஸாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஏன் வக்சால் வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இங்கேயும் நிறைய இடத்துல வந்து தொங்கிட்டுருக்கோம். ஸோ அதனால தான், அதுவும் இல்லாமல் நான் வந்து கச்சாபுரி, அதாவது இன்னொன்று ஒரு ஜார்ஜியன் டிஷ் இருக்குது. ஸோ இதை இந்த டிஷ் பேர் பார்த்தீங்கன்னா கச்சாபுரி. ஸோ இது இது பார்த்தீங்கன்னா இது பார்க்க வெளியில் பார்க்க பார்த்தீங்கன்னா பப்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீஸ் தான் இருக்கும். சீஸே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான சீஸ் இருக்குது, மெக்ருலி அந்த மாதிரி நிறைய சீஸ் இருக்குது. ஸோ நமக்கு அந்த சீஸ் பேர்லாம் தெரியாது. ஜார்ஜியா பார்த்தீங்கன்னா ஃபேமஸ்ஃபாக வந்து சீஸும் ஒயினும். ஸோ அதனால தான் இது பார்த்தீங்கன்னா கச்சப்பொரி எனக்கு பயங்கரமாக பசிக்குது, அதான் இதுவும் சாப்பிட போகிறேன். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா பப்ஸ் மாதிரி தான் இருக்கும், உள்ள சீஸ் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று லோபியானின்னு ஒன்று இருக்குது, அது பார்த்தீங்கன்னா உள்ள பீன்ஸ் ஸ்டஃப்டாக இருக்கும். ஸோ கச்சாபூரி சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா லோபியானி சாப்பிட மாட்டாங்க, லோபியானி சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா கச்சாபூரி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதே நான் சொல்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கச்சாபூரி சாப்பிட்ட பிறகு நம்ம வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உங்களுக்கு ரோட் கடையில் காமிக்கிறேன். இந்த சுச்கிலா, அதாவது இந்த சுச்கிலா வந்து எல்லா இடத்துலையும் தொங்கிட்டு இருக்கோம். ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம ஏன் வக்சால் வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, எனக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் பசிச்சது, அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் போயிட்டு தான் இதை வந்து ஷூட் பண்ணுறோம். ஏன் திடீர்னு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, நான் போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடவே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ வீடியோ இன்னும் வரல, ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ வரணுமே, ஆனால் எங்கேயும் பார்த்தீங்கன்னா வீடியோ வரல. அதுக்காக தான் நான் வந்து இந்த சின்னதாக ஒரு வீடியோ இருக்கட்டும்னு சொல்லி போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு காலேஜ் திறந்தனால நான் கொஞ்சம் பிஸியாகவே இருக்கேன். ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். ஹாஸ்பிட்டலில் எனக்கு எதுவும் உடம்பு சரியில்லை நினச்சிட்டேன், ஏன்னா வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஸோ டெய்லி ஹாஸ்பிட்டல் போய் அங்கே தான் எனக்கு கிளாஸ் வந்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் பயங்கர பிஸியாக இருக்கேன். ஸோ இந்த கச்சாபூரி பார்த்தீங்கன்னா இது ஹோட்டல்லையும் கிடைக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா பீஸா மாதிரி அழகாக வரும். நான் வர வர வீடியோவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்டு கடையில் வந்து சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சென்னைக்கு வந்தாலும் நான் முக்காசி ரோட்டு கடையில் தான் சாப்பிடுவேன். ஸோ ரோட்டு கடையில் சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தான், அதே மாதிரி தான். ஆனால் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ரோட்டு கடையில் சாப்பிடாதீங்க, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனா அங்கே நிறைய இது இருக்குது. ஸோ டபுள் மியூட்டன் ஜீனா சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அதனால் உங்கள் ஹெல்த்தை வந்து நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்காக நான் காமிக்கிறேன். ஸோ தொங்குறது எல்லாமே காமிக்கிறேன். ஸோ வாங்க கைஸ், நம்ம இப்போ வந்து ரோட்டில் நிறைய பார்ட்டிங்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சர்ச்சுக்கெல்லாம் வந்து விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து போய் பார்க்கலாம். சரி வாங்க போய் பார்க்கலாம்.
பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என் பின்னாடி பேக்ரவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும் நிறைய சுவிட்ச்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொங்கிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மக்சால் ஃபுல்லாக இப்படி எல்லா கடையிலையும் பார்த்திங்கன்னா சுவிட்ச்கெலாம் இருக்கும். ஸோ இதை தான் நான் இனிமேல் வாங்கி சாப்பிட்லாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸ்னிக்கர்ஸ்க்கு பதிலாக இதுவே ஹெல்த்தி ஸ்நாக்காக சொல்லி நான் இனிமேல் வாங்கி சாப்பிட்லான் இருக்கேன். ஸோ இங்கே இருக்க இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இதை வாங்கி சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ டாட்டா, பை பாய். Shake your feet.